வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செட் எக்ஸாமில் அப்சிராக்ட் அல்ஜிபிராங்கிற டாப்பிக்கில் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டுருக்குறாங்க அதனுடைய சொல்யூஷன்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கக்கூடிய ஹிண்ட் என்னன்னு பார்க்கலாம் சப்போஸ் யூனிட் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா வித் பேஸ் எக்ஸுங்கிறது ஃபோர் ஆர் நைனாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கொஷினாக என்னென்னு பார்க்கலாம் அதாவது பேசி எக்ஸோட லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஃபோராக இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய பவரை பார்க்கணும் ஃபோர் பவரில் என்ன நம்பர் இருக்கோ அது ஆர் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து ஃபோராக இருக்கும் அதுவே வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து சிக்ஸாக இருக்கும் அது எப்படி சார் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபோர் பவர் ஒன்றுனா யூனிட் டிஜிட் என்ன வரணும் ஃபோர்னு வரும் ஃபோர் பவர் டூனா என்ன வரணும் சிக்ஸ்டின்னு வரும் அதனோடய யூனிட் டிஜிட் என்ன தான் சிக்ஸ்ன்னு வரும் ஃபோர் பவர் த்ரீ அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர்னு வரும் அப்போ அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து என்ன சார்னா ஃபோர்னு வரும் திருப்பி ஃபோர் பவர் ஃபோர்னா அதனோட யூனிட் டிஜிட் என்ன சொன்னால் சிக்ஸ்ன்னு இருக்கும் அதாவது ஃபோர் பவர் ஒன்று ஃபோர் பவர் த்ரீக்கு யூனிட் டிஜிட் என்ன சார்னால் ஃபோர்னு வருது ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் ஃபோருக்கு யூனிட் டிஜிட் என்ன சிக்ஸ்னு வருது இதே தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீங்கிறது ஆட் நம்பர்ஸு அதே மாதிரி அதாவது ஃபைவ் வந்தாலும் ஆட் நம்பராக தான் இருக்கும் அது எல்லாத்துக்குமே யூனிட் டிஜிட் என்ன சார்னால் ஃபோர் அதாவது பவரில் இருக்க நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் என்ன சார்னா ஃபோரு அதே வந்து பவரில் இருக்க நம்பர் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் வந்து சிக்ஸு இது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபோராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிற மெத்தட் ஓகேங்களா இதே வந்து நயனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன சார்னா நயன் பவரில் இருக்க வேல்யூ ஆட் நம்பராக ஈவன் ஒன் நம்பராக செக் பண்ணணும் ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து நயனு ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து ஒன்று ஓகேங்களா இது எப்படி சார் அப்படின்னா நயன் பவர் ஒன்றுனா நயன் வரும் நைன் பவர் டூனால் எயிட்டி ஒன் வரும் அப்போ ஒன்றுங்கிறது யூனிட் இருக்கும் நைன் பவர் த்ரீ அப்படின்னா நைன்கிறது யூனிட் டிஜிட்டாக இருக்கும் நைன் பவர் ஃபோர் அப்படின்னா ஒன்றுங்கிறது யூனிட் டிஜிட்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நைன் பவர் ஒன் நைன் பவர் த்ரீ எல்லாமே யூனிட் டிஜிட்டனருக்கு நைன் இருக்கு அதாவது பவரில் இருக்க நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் என்ன இருக்குது நயன் இருக்குது அதே மாதிரி நைன் பவர் டூ நைன் பவர் ஃபோர்னால் யூனிட் டிஜிட்டல் என்ன இருக்கு ஒன்றுன்னு இருக்குது அதாவது பவரில் இருக்க நம்பர் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் ஒன்றுன்னு வருது இது எதுக்கு சார் அப்படின்னா பேசிக்ஸ் வந்து நயனாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் பவரில் இருக்க நம்பர் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எந்த நம்பரோ அதாவது பவர் பேஸ் என்ன இருக்குதோ அதான் அதனுடைய யூனிட் டிஜிட்டாக இருக்கும் அதுவே வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஃபோராக இருந்துச்சு பேஸ் அப்படிங்கன்னா சிக்ஸுங்கிறது யூனிட் டிஜிட்டாக இருக்கும் இது ஞாபகம் போச்சுங்க ஓகேங்களா சரி இப்போ செட்லெக்ஸ் எகமில் கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் த யூனிட் டிஜிட் ஆஃப் நயன் பவர் நயன் பவர் நயன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று செகண்ட் ஆப்ஷன் த்ரீ தேர்ட் ஆப்ஷன் ஃபோரு ஃபோர்த் ஆப்ஷன் ஃபைவ்னு கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ பேஸி எக்ஸுங்கிறது இங்கே நயன் இருக்குது ஓகேங்களா சரி அப்போ யூனிட் ஆஃப் நயன் பவர் நயன் பவர் நயன் இதனோட வேலை கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா இப்போ இப்போ தான் பார்த்தோம் பேஸி எக்ஸ் வந்து நயனாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பவரை பார்க்கணும் அது ஆர் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நயன்கிறது யூனி டிஜிட்டாக இருக்கும் அதே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஒன்றுங்கிறது யூனி டிஜிட்டாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நயன் பவர் நயன் பவர் நயன் அதாவது பவரில் இருக்கிற நம்பர் வந்து என்ன இருக்குது பவர்லேயே வந்துருக்கு அப்போ என்ன பண்ணும் இந்த பவரில் இருக்கிற நம்பருக்கு முதல்ல யூனிட் டிஜிட் கண்டுபிடிங்க அதாவது பேஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நயன் பவர் நயன் இருக்குது அதாவது இந்த இடத்துல பேஸ் வந்து நயன் இருக்குது பவர் இருந்துன்னா இருக்கு நயன் இருக்குது இப்போ பவர்ல இருக்க நயன்கிறது ஆர் நம்பராக இவோ நம்பரானு பார்க்கணும் இப்போ நயனுங்கிறது ஆட் நம்பராக இருக்காதனால நயன் பவர் நயனுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னா நயன் வரும் ஓகேங்களா சரி ஆக்சுவலாக கேட்டிருக்க என்ன கேட்டுருக்காங்க நயன் பவர் நயன் பவர் நைன் தான் கேட்டிருக்குறாங்க இப்போ நைன் பவர் நைன் மாறிடுச்சு ஓகேங்களா சரி இப்போ இதில் என்ன இருக்குது நயன் இருக்குது பவர் என்ன இருக்குது நயன் இருக்குது ஓகே இப்போ பவரில் இருக்க நம்பர் வந்து ஆட் நம்பராக ஈவன் நம்பராக செக் பண்ணணும் இங்கே என்ன இருக்குது ஆட் நம்பருன்னு இருக்குது ஆட் நம்பர் தானே சரி இப்போ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நைன் ஃபோர் நைனுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னா நைன்கிறது யூனிட் இருக்கும் ஓகேங்களா சரி இதுதான் தான் அதோடய ஆன்சராக இருக்கும் ஜர் ஃபோர் ஆன்சர் என்ன சார்ண்ணா இதுக்கு ஆப்ஷன் த்ரீ நயனுங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும் புரியுதுங்களா இன்னொருத்தான் சொல்கிறேன் பாருங்கள் யூனிட் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கிற மெத்தடில் பேஸ் வந்து நயனாகிருந்துச்சு அப்படின்னா பவரில் இருக்க நம்பர் வந்து ஆ நம்பராக ஈவன் நம்பராக செக் பண்ணணும் ஆ நம்பராக இருந்துச்சுன்னா யூனி டிஜிட் வந்து நயனு அதே வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனி டிஜிட் ஒன்று இந்த கான்செப்டை வச்சு தான் இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே நயன் பவர் நயன் பவர் நயன் இருக்குது முதல்ல பவர் இருக்க அந்த நைன் பவர் நயனுக்கு யூனி டிஜிட் கண்டுபிடிங்க நைன் பவர் நயனுக்கு யூனி டிஜிட் என்ன வரும் அப்படின்னா இங்கே பவர் வந்து நயன் இருக்கிறதுனால நைன்கிறது ஆர் நம்பராக இருக்கிறதுனால நயன் பவர் நயனுடைய யூனிட் என்ன வரும்னால் நயன் வரும் அப்போ பேஸ் எக்ஸ் நயனு பவர் நயன் மாறிடுச்சு இப்போ பவர் நயனுங்கிறது ஆர் நம்பராக இருக்காதனால எகைன் நயனுங்கிறது இதனுடைய யூனிட் டிஜிட்டாக இருக்கும் இதுதான் நைன் பவர் நயன் பவர் நைனோட யூனிட் டிஜிட்டாக இருக்கும் தேர் ஃபோர் ஆப்ஷன் த்ரீ நயனுங்கிறது கொடுத்துருக்க கொஸ்டினுடைய ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இது வந்து எக்ஸ் செட் எக்ஸாம்பிள் கேட்கல சப்போஸ் ஃபோரில் கொடுத்தாங்க பேஸ் ஃபோரில் கொடுத்தாங்க அப்படின்னா அதோடய வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க யூனிட் டிஜிட் ஆஃப் ஃபோர் பவர் ஃபோர் பவர் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க தேர் ஃபோர் யூனிட் டிஜிட் ஆஃப் ஃபோர் பவர் ஃபோர் பவர் ஃபோர் இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஃபோருக்கு பேஸ் வந்து ஃபோராக இருந்தாலும் பவர் வந்து ஆட் நம்பரை ஈவன் நம்பராக செக் பண்ணும் ஆர் நம்பராக இருந்தால் ஃபோருங்கிறது ஃபோருங்கிறது யூனிட் டிஜிட்டாக இருக்கும் அதே வந்து பவரில் இருக்க நம்பர் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸுங்கிறது யூனிட் டிஜிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ பவரில் இருக்கிறது ஃபோர் பவர் ஃபோருன் இருக்குது முதல்ல அந்த பவரில் இருக்க அந்த ஃபோர் பவர் ஃபோருக்கு யூனிட் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பேஸு ஃபோருங்கிறது அப்படியே வச்சுக்கலாம் பவரில் இருக்கிற அந்த ஃபோர் பவர் ஃபோருக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிப்போம் இங்கே பவரில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோருன்றிருக்கு ஃபோருங்கிறது இ ஒன் நம்பராக இருக்குது இப்போ இ ஒன் நம்பராக இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட்டானது சிக்ஸு அப்போ ஃபோர் பவர் ஃபோருக்கு யூனிட் டிஜிட் என்ன சார்னா இந்த இடத்துல சிக்ஸ்ன்னு மாறிடும் ஓகேங்களா சரி இப்போ இதுக்கப்புறமேட்டு இது யூனிட் டிஜிட் கண்டுபிடிங்க பேசி எக்ஸுங்கிறது இங்கே ஃபோருன்ட்டு இருக்குது பவர்ங்கிறது சிக்ஸுன் இருக்குது சிக்ஸுங்கிறது இஒன் நம்பராக இருக்கிறதுனால இன்டெனாவது ஃபோர் பவர் இ ஒனாக இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸு அப்போ ஃபோர் பவர் சிக்ஸோட யூனிட் டிஜிட்டா சார்னா இருக்கும் தேர் ஃபோர் யூனிட் டிஜிட்டாக ஃபோர் பவர் ஃபோர் பவர் ஃபோருங்கிறனா சார்னால் சிக்ஸுங்கிறது இதனுடைய ஆன்சராக இருக்கும் புரியுதுங்களா இதே மாதிரி ஒரு கொஸ்டின்னு ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கிறோம் அதை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு अपडेट थैंक यू